ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி சீரியலில் ஒரு பார்ட் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னொரு பார்ட் இது தேவையில்லாத ஆணியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. என்னென்னா, இப்போ அந்த ஹனிமூன் ட்ரிப்பு பற்றின விஷயம் வந்து இப்போ ரிவல் பண்ணியிருக்க வேண்டாம். தேவையில்லாமல் அதை சொல்லி குமரன் கிட்ட, அப்புறம் இங்கே வந்து கங்கா வந்து வீட்டில் வந்து கோவப்படுறது, அதை மோதிரத்தை விற்று எடுத்துட்டு வாங்க, காசை கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் தேவையா இப்போ இந்த எபிசோட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே, விஜய் காவேரி ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட எபிசோட் நல்லா வந்துட்டுருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ட்ராக் வந்து கொஞ்சம் காண்டேத்துற மாதிரி தான் இருக்குது. தேவையில்லாத ஆணி தான் போய் பிடுங்கு போ அப்படிங்கிற மாதிரி பிடுங்கிட்டு வந்துட்ட மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் இன்றைக்கி ப்ரமோ எடுத்துகிட்டு வந்து காசு, அவர் கேட்டது சொன்னதே எல்லாமே தப்பு தான், இருந்தாலும் அந்த காசை தூக்கிட்டு வந்து அப்படி விசிறி போட்டிருக்க வேண்டாம். அவங்க புருஷன் மேலே தப்பு, ஏன்னா தாத்தா கூப்பிட்டாலும் அவர் வந்து போயிருக்கக்கூடாது, இருந்தாலும் அவர் மேலே இருக்கிற மரியாதையில் போயிட்டார். அப்படி இருக்கும்போது போய் அங்கே தங்கி எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டீங்க, காசு எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்கறத விட்டுட்டு மூஞ்சில் விசிறி அடிக்கிற மாதிரி அப்படி தூக்கி போடுறதுலாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அவங்க தங்கச்சியும் அவங்களையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தாத்தா பண்ண முயற்சி, அதுக்கு தாத்தா மேலேயே விசிறி அடித்த மாதிரி தான் இருந்தது. அது அவருக்குமே ஒரு மரியாதை குறைவாக இருந்திருக்கும். இந்த பக்கம் எல்லாருக்குமே கொஞ்சம் கோபம் வர மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே விஜய் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, எதையோ சாப்பிட்டுக்கிட்டு. விஜய், அந்த எபிசோடில் இருக்கிறீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்போ விஜய், பாட்டி, சித்தி இவங்க எல்லாருமே வந்து அதை வந்து தவறான ஒரு புரிதல் தான் இருக்கும், ரொம்பவே கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர எபிசோட் தான் வந்து கங்கா வந்து இந்த வீட்டை உடனே காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசுறது போல இருக்குது. இந்த காசு வாங்கினதுக்கப்புறம் தான் அதை வந்து நர்மதா வந்து நம்மளோட காவேரி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுற அந்த ஒரு எபிசோட் வந்து அப்கமிங்கில் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து பார்த்தோம், உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா சும்மா கோவத்தில் பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் போக மாட்டா, நீ ஃபீல் பண்ணாத நர்மதா அப்படின்னு சொல்லி தாத்தாவும் காவேரி அண்ட் நர்மதா இவங்க மூணு பேரோட ட்ராக்கு. கொஞ்சம் விஜய் காவேரியோட சீன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம், விரும்பி பார்க்குறாங்க ரசிகர்கள் அப்படின்னும் போது இந்த 15 days வராங்க, அவங்கள நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மற்ற கேரக்டர்ஸும் முக்கியம்தான், முக்கியம் இல்லைன்னு அப்படியே அர்த்தம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு ட்ராக் வந்து காமிச்சிட்டே இருக்கும்போது கட் பண்ணிவிட்டு அந்த ட்ராக்கை வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட கண்டினியூவேஷனை காட்டுறதுலாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது.